நான் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலையோ முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்ததுன்னு போட்டிருக்கு. ஸோ அந்த வசனத்தின்படி கலந்துரையாட வந்திருக்காங்க. அதாவது பெண்களுடைய சிறப்பை பற்றி கலந்துரையாட நம்ம ஞானமணி பாட்டியும் உமாத்தையும் வந்திருக்காங்க. ஸோ கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். ரொம்ப வெயிலா இருக்கு அம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கம்மா. நீயே போய் எடுத்துக்குடி, நான் முக்கியமான வேலையா இருக்கேன். அப்படி என்னமா முக்கியமான வேலையில இருக்கீங்க? அது பரீட்சை எழுத போற மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதுவா, நம்ம சர்ச்சில் உமன்ஸ் டே செலிப்ரேஷன் நடக்குது, அதுக்காக நான் பெண்களை பற்றி சிறப்பாக பேசலான்ட்டு இருக்கேன். பெண்கள் பற்றி சிறப்பு என்னம்மா இருக்கு? பெண்கள்னாவே டார்ச்சர் தான். இதனால தான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. பெண்களுக்கு 33% கொடுத்ததே ரொம்ப தப்புமா. என்னப்பா நீயே இப்படி சொல்லிட்ட? கர்த்தரை அறியாத ஜனங்க தான் அப்படி சொல்கிறாங்கன்னா நாமளும் அப்படி சொல்லலாமா? நீ அப்படி சொல்லக்கூடாது. பெண்கள் உண்மையிலேயுமே கர்த்தர் தேவன் நம்மளை வந்து ஆணையும் பெண்ணையும் சரிசமமாக தான் படைச்சிருக்காரு. அதனால் பெண்களை வந்து எப்பவும் விட்டுக்க கொடுக்கக்கூடாது. சரி, அப்படின்னா பெண்கள் பற்றின சிறப்பை ஒன்று ரெண்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பைபிள்லேருந்து குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பாங்கன்றதை நான் வாசித்து காமிக்கிறேன். நீதிமொழிகள் 31:10 குணஸ்தாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல, நன்மையே செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடைகட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனமுள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தால் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுத்தியிருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். இரத்தின கம்பளங்களை உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. இப்படி பெண்கள் வந்து எவ்வளவு சிறப்பு. அப்போவே வியாபாரம் பண்ணுறாங்க, தறி ஓட்டுறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. பைபிள் காலத்திலேயே பெண்களுக்கு கர்த்தர் சம உரிமை கொடுத்துருக்காரு. என்னதான் சொல்லுங்க, பெண்கள் தைரியமே இல்லாதவங்க. அவங்க எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க சுபாவமே அமைதியாக இருக்கிறவங்க தான். அப்படியா சொல்கிற? அப்படி கிடையாது. தாமாரை பற்றி உனக்கு தெரியுமா? தெரியாதுமா. அவங்க தாமார்ன்றவங்க வந்து யூதாவுடைய மருமகள். அதாவது யூதாவுக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. அவங்க முதல் மகனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, ஆனால் அவன் கொஞ்ச நாள்லேயே இறந்துடுறான். அப்புறம் 2வது மகனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அவனும் இறந்துடுறான். 3வதாக பையன் சின்னதாக இருக்கிறனால உனக்கு திருமணம் பண்ணி வைக்க முடியாது, நீ போயிட்டு பெருசானோடனே வான்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடறாரு. ஆனால் இவர் வந்து அதை கண்டுக்கிறதே இல்லை, அப்படியே விட்டுட்டார். ஆனால் தாமார் என்ன செஞ்சாங்கன்னா, யூதாவையே சேரணும்னு சொல்லிட்டு வேசி போல வேஷம் போட்டுட்டு போகிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, இது தப்பில்லையாம்மா? தேவனுடைய திட்டத்தை தெரியாதவங்களுக்கு அது தப்பாக தான் தெரியும். ஆனால் தாமார் தேவனோட திட்டத்தை அறிஞ்சு வச்சுருந்தாங்க. தேவனோட திட்டம் என்ன தெரியுமா சொல்லுங்கம்மா? தேவனோட திட்டம் வந்து யூதா வம்சத்திலிருந்து தான் ஏசப்பா பிறக்கணுங்கிறது அவருடைய திட்டம். அதனால தான் அவங்க அந்த காலத்தில் இந்த மாதிரி தப்பு செஞ்சால் கல்லடிச்சே கொள்ளுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவங்க வந்து இந்த முடிவை எடுக்கிறாங்க. இதை விட தைரியமான முடிவு என்ன இருக்கும் சொல்லு பார்க்கலாம். சொல்லுங்கம்மா. அதாவது தாமார் வந்து அதனால தான் அந்த தப்பான முடிவு எடுக்கிறாங்கன்னு நீ நினச்சிட்ருக்க. யூதா வம்சத்தில் இயேசு பிறக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க அந்த முடிவை எடுத்தாங்க. இப்படிப்பட்ட முடிவெல்லாம் அந்த காலத்தில் பெண்கள் எடுத்திருக்காங்களா? ஆச்சரியமாக இருக்கே. இது மட்டும் இல்லை, இன்னும் இதே மாதிரி பைபிளில் நிறையா பெண்கள், அதாவது அந்த காலத்தில் இஸ்ரவேலில் ராஜாக்கள் இல்லாத காலத்தில் இயேசப்பா வந்து
நியாயாதிபதிகளை கொண்டு வழிநடத்தி மக்களை வழிநடத்திட்டு வந்தார். அந்த காலத்தில் தெபோரான்னு ஒரு பெண்ணை நியாயாதிபதியாக தேர்ந்தெடுத்து அந்த அவங்க வந்து இஸ்ரவேல் மக்களை வழிநடத்திட்டு வந்தாங்க. அவங்க சாதாரண பெண் இல்லை, பல ஆண்களுக்கு மத்தியில், பராக்கிரமசாலியான ஆண்களுக்கு மத்தியில் ஒரே பெண் நியாயாதிபதியும் தீர்க்கதரிசியாகவும் இருந்தாங்க. அதனால் அவங்க பேர் தெபோரால்னா என்ன பொருள் தெரியுமா? தேனின்னு அர்த்தம். தேனி எப்படி சுறுசுறுப்பாக இருக்கும்? தெபோரலை போல் சுறுசுறுப்பான ஸ்திரீ அந்த சமயத்தில் ஒருத்தருமே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தைரியமானவங்க. யுத்தத்தில் கூட அவங்க வழிநடத்தி சென்றிருக்காங்க. அந்த காலத்தில் கானானியரின் கைகளுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு செவி கொடுத்து அவங்கள வந்து கானானியரிடம் விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. இதை விட என்னமா வேணும்? அடேங்கப்பா, இப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்காங்களா? ஆமா, இன்னும் நிறைய இருக்காங்க. நீ நினைக்கலாம், என்னடா அந்த காலத்து பெண்களை பத்தியே சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்கலாம். இந்த காலத்து பெண்களை பத்தி உங்களுக்கே தெரியுமே. சொல்லுவீங்க, பெண் ஆட்டோ ஓட்டுறா, பஸ் ஓட்டுறா, ஃப்ளைட் ஓட்டுறா, மூணுக்கு போறா, எல்லாம் சொல்லுவீங்க. அதெல்லாம் தெரியும். சாட்சியாக நானே சொல்கிறேனே, நம்ம கண்ணெதிரியே நம்ம சிஸ்டர் தெபோரால் எடுத்துங்க. அந்த காலத்தில் அப்போ தெபோரால்னா இந்த காலத்தில் நம் கண் முன்னே இருக்காங்க. தெபோரால் சிஸ்டர் ஒரு ஆண் துணை இல்லாமல் பெண்ணாக ஒரு சபையை நடத்துறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்படி இருந்தும் குடும்பத்தையும் பார்த்துட்டு சபையும் இவ்வளோ நேர்த்தியாக நடத்தி கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாரும் ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கணும். ஆமாம்மா, இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. பெண்களோட சிறப்பை பற்றி நீங்கள் ஒவ்வொன்றா சொல்லும்போது தான் எனக்கே புரியுது. ரொம்ப நன்றிங்கம்மா. இது மட்டும் இல்லை, நம்மளும் பெண்கள் எல்லாரும் ஒவ்வொருவரும் தேவ ராஜ்யத்துக்காக ஊழியத்துக்காக நம்ம முன் வரணும்னு வேண்டிக்கிறேன். ஆமென்.